விடுதலை புலிகளிடத்தில் பரிதாபம் காட்டுவது ஏற்புடையது அல்ல என பாஸ் தலைவர் டாத்தோஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் அண்மையில் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். ஆனாலும் அந்த அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகத்தில் சுஷ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் குற்றமற்றவர்களாக இருந்தால் நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற மாயிக்காவின் நிலைப்பாட்டையே பாஸ் கட்சியும் கொண்டிருப்பதாக அதன் துணைத் தலைவரான டாத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். இல்லை, பாஸ் ஆதரவாளர்களும் அதே தான் சொல்கிறாங்க. பாஸ் ஆதரவை பொறுத்த வரைக்கும் மாயிக்கா வந்து இவர்களுக்கு சட்ட உதவி வழங்குவது தீவிரவாதத்துக்கு துணை போவதாக அர்த்தப்படுத்தாதீங்க. மாயிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் பிடிபட்டிருக்கிறவர்கள் தப்பு இருந்தால் நீதிமன்றத்தில் அவங்க மேலே வழக்கு தொடருங்க, தப்பு இல்லாத பட்சத்தில் அவங்களை விடுதலை செய்யுங்க. இது இரண்டும் இல்லாத பட்சத்தில் நிச்சயம் மாயிக்கா அவர்களை பிரதிநிதிக்கும். அப்படி அவர்கள் குற்றமற்றவர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயம் மாயிக்கா வந்து ஆதரவு வரும். அதாவது தீவிரவாதிகள் அரசு செய்கிறது தப்பு கிடையாது, ஆனால் தீவிரவாதியே இல்லாதவர்கள் தீவிரவாதம் சந்தேகப்பட்டு அரசு பண்ணும்பொழுது அவர்களுக்காக நாம் நிறைவேற்ற வேண்டிய நம்முடைய கடமை. மேலும் சுஷ்மா சட்டத்தை அகற்றுவது உட்பட மக்களுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகளை நடப்பு பக்கத்தன் ஹராப்பான் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்பதால் மக்கள் கடும் மனக்குமுறலை வெளிப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அதன் காரணமாக அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜோஹூர் தஞ்சோங் பியாய் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். முன்னதாக மாஜு கல்வி மேம்பாட்டுக் கழகம் MIED-இன் ஏற்பாட்டில் இன்று தலைநகரில் நடைபெற்ற உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கான கல்வி கடனுதவியை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் டாத்தோஸ்ரீ சரவணன் பேசினார்.